பெரிய பெரிய நடிகர்களே கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கும்போது சாதாரண காமெடி ஷோல வந்து நடிச்சுட்டு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணிருக்காரே உங்களோட மனசு வந்து யாருக்கு பாவரும் தாங்க பாலாவை பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சென்னையில வந்து அங்கங்க மழை விழுந்து தண்ணி தேங்கி ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இருக்கு இதனால அத்தியாவசிய பொருட்கள் கூட வந்து கிடைக்காம அங்க உள்ள மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தான் பாலா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அங்க உள்ள ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்து உதவி பண்ணிருக்காருங்க இதுலயும் சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாயை போய் இரநூறு குடும்பங்களுக்கு இவரே நேரில் போய் ஒவ்வொரு வீடா தேடி போய் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இரநூறு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றப்ப அங்கேயே ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்தாச்சு இவருக்கு கிடைக்கிற கொஞ்சமான சம்பளத்துல வந்து இவ்வளோ தூரம் வந்து உதவி பண்ணிருக்காரு இந்த மனசு யாருக்கு வரும் பெரிய பெரிய நடிகர்கள் வந்து நினைச்சா எவ்வளவோ காசு வந்து கொடுக்கலாம் ஆனா அவங்க கூட கொடுக்காம வந்து சும்மா வந்து இருக்காங்க இருந்தும் இவர் வந்து கொடுக்குறாரு உண்மையில இவரை வந்து பாராட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாலா வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவரோட வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு பாலாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப மட்டும் இல்லங்க நிறைய உதவிகளை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய இல்லாத மக்களுக்கு வந்து உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எக்கச்சக்கமான உதவி உதவிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காரு இப்ப பாலா பண்ண ஹெல்ப் பார்த்து மத்த மத்த பெரிய பெரிய நடிகர்களும் அவங்கனால முடிஞ்ச உதவியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சமயத்துல நடிகர் விஜய் அவர்களும் வெள்ளத்தை பத்தி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காருங்க இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க வந்து நிறைய பெண்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பொருட்கள் கூட வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து மீட்பு பணியில வந்து ஈடுபடணும் வாலண்டியர்ஸாக வந்து முடிஞ்ச உதவிகளை அங்க உள்ள மக்களுக்கு வந்து பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு கைகோர்ப்போம் துயிர்துடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசகத்தை போட்டு இந்த ட்வீட்டை வந்து முடிச்சிருக்காரு உண்மையிலேயே வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் விஜய் மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகளும் அதுக்கப்புறம் விஜய் வந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வாலண்டியர்ஸாக வந்து ஹெல்ப் பண்ண முன் வந்தாங்க அப்புடின்னா உண்மையிலேயே சென்னையில வந்து நிலமை மாற வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி நடிகர் விஜய் வந்து சொன்னாரோ இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கையா வச்சாங்க அப்படின்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வருவாங்க ஏன்னா டூ தௌசண்ட் பிப்டீன்லயும் இதே மாதிரிதான் நிலைமை வந்துருந்துச்சு ஆனா அந்த சமயத்துல வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து அந்த நிலைமையை மாத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆனா இந்த தடவை வந்து வாலண்டியர்ஸ் அதிகமா வந்த மாதிரியே வந்து தெரியல அதனால சென்னையில இந்த மாதிரி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னா மற்ற மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் வந்து அந்த ஒரு நிலைமையை வந்து மாத்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாலா அவர்கள் பண்ண இந்த உதவியை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்